الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر، سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் புனிதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய 27ஆம் நாளிலே இரவிலே அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் இங்கே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். புனிதமான ரமலான் மாதத்தினுடைய பாக்கியங்களை முற்றிலுமாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மிலே பலரும் பலவிதமான அமல்களை இந்த மாதத்திலே செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக, நிலை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். லைலத்துல் கத்ர் என்ற இரவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியது மிகப்பெரிய பரக்கத்தாக குர்ஆனிலே சொல்லுகின்றார். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ரிலே இறக்கி வைத்தோம் என்பதாக சொல்லுகின்றான். லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ர் கைரு வமா அதராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் நபியே என்னவென்று உனக்கு தெரியுமா? இப்படி ஒரு கேள்வி கேட்பதற்கின்றதே குர்ஆனிலே பல இடங்களிலே வருகின்றது. அது என்னவென்று உனக்கு தெரியுமா என்பதாக அதனுடைய விளக்கம் அரபியினுடைய அந்த மொழியினுடைய நிலையின்படி ஒரு மகத்தான விஷயத்தை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தையாகும், அது வாசகமாகும். ஒரு மிகப்பெரிய விஷயம், அந்த விஷயத்தை சொல்லிக்காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய வழக்கம் என்னவென்றால் குர்ஆனின் மூலமாக அது என்னவென்று உமக்கு தெரியுமா என்று கேட்பது. பாருங்க, அல்காரியாத்து கியாமத்தினால் ஏற்படக்கூடிய நிலைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அந்த இடத்திலும் இதே மாதிரி ஒரு வார்த்தை வாசகத்தை அல்லாஹாலா பயன்படுத்துகின்றான். என்னவென்று தெரியுமா அப்படின்னு சொன்னால் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி ஏற்படும். அந்த பயங்கரமான நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி அப்படி அல்லாஹாலா கேட்பது பழக்கம். இப்படி பல இடங்களிலே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெருசு தெரியுமா? கைரும் மின் அல்ஃபிஷர், அது ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்தது என்று சொல்லுகின்றான். ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் அங்கே குறிப்பிடுகின்றார்கள், அந்த இரவிலே ஒரு மனிதர் ஒரு இரண்டு ரக்காத்துகளை தொழுது விட்டால் அந்த இரவு கிடைக்கப்பெற்று ஒரு இரண்டு ரக்காத்துகளை அந்த நேரத்திலே அந்த இரவிலே அவர் தொழுது விட்டால் ஆயிரம் மாதங்கள் இரண்டு ரக்காத்துகளை தொழுததை போன்று, அப்படி அல்ல, ஆயிரம் மாதங்களை விட மிக சிறந்தது ஹைர். ஆயிரம் மாதங்கள் அல்ல, அதை விட மிகச் சிறந்தது. அந்த ஹைர் என்ற வார்த்தை இருக்கின்றதே, அது ஆங்கிலத்தில் சூப்பர் என்பதாக சொல்லுவாங்க, எல்லாமே சூப்பரா இருக்குல்ல, சூப்பர் சொல்லுவாங்களோ அது மாதிரி சூப்பர் வேர்டு, சூப்பர் லேட்டிவ், மிக மிக உன்னதமானது, மிகச்சிறந்தது என்பதாக சொல்லப்படும். அப்ப ஆயிரம் மாதங்கள் அல்ல, அதை விட மிகச்சிறந்தது. சரி, எத்தனை மாசம் வச்சுக்கலாம்? 2000, 10000, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அது கைரும் மின் அல்ஃபிஷர், ஆயிரம் மாதங்களை விட மிகச்சிறந்தது அது. அப்ப ஒரு ரெண்டு ரக்காத்து இந்த இரவில, எந்த இரவில? 27வது இரவில இல்ல, லைலத்துல் கத்ருடைய இரவில், லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒரு ரெண்டு ரக்காத்து தொழக்கூடிய பாக்கியம் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் ஆயிரம் மாதங்களை விட மிக அதிகமாக தொழுது நன்மை அவருக்கு கிடைக்கும். ரெண்டு ரெண்டு ரக்காத்து ஆயிரம் மாதங்களோட அதிகமாக தொழுகிறான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நன்மை கிடைக்கும்?
ஆயிரம் மாதங்கள் என்று வைத்துக் கொண்டாலே 83 ஆண்டுகளும் 4 மாசம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 83 வருஷமும் 4 மாசமும் கொண்டதுதான் 1000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படும். 1000 மாதங்கள் ஆகும். 1000 மாதங்களில் சிறந்தது சொல்லும் போதே அது பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வணங்கிய நன்மை அல்லாஹால அதன் மூலமாக தந்து விடுவார். இந்த லைலத்துல் கத்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹால கொடுத்ததை பற்றி உள்ள காரணங்கள் சொல்லப்படும் பொழுது பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. பனி இஸ்ராயில் என்ற கூட்டத்தாரிலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன்னுடைய எல்லா விதமான உலக வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வேண்டி ஆயுதங்களை தாங்கியவராக 1000 மாதங்கள் இந்த உலகத்திலே போர் செய்து கொண்டிருந்தார். அல்லாஹுடைய பாதையிலே ஃபீஸபீலில்லாஹ் என்று சொல்லுகின்றோமே, அப்படி அல்லாஹுடைய பாதையிலே 1000 மாதங்களாக போர் செய்து கொண்டிருந்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹால மூலமாக. இப்ப அந்த இப்படி ஒரு மனிதர் 1000 மாதங்கள் 83 வருஷம், ஏன்னா நமக்கு வந்து என்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள் என்னுடைய உம்மத்தினருக்கு வயதோ மிக குறைவு, நமக்கு எவ்வளவு வயசு அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு 60-க்கும் 70-க்கும் இடையில தான், 60-க்கும் 70-க்கும் இடையில, ஆமாறு உம்மத்தி பைன சித்தீன வஸ்ஸபாயில், என்னுடைய உம்மத்தினருக்கு வயது 60-க்கும் 70-க்கும் இடையில தான். வகல்ல மன் யஜூஸ், அதை தாண்டி செல்பவர்கள் மிக குறைவு என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 70-க்கு மேல போறதுங்க ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இப்ப இங்க இருக்கிற கூட்டத்தில் 70-க்கு மேல உள்ளவங்க பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம தலைவர் இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க 70-க்கு மேல உள்ளவங்க, அது எல்லாம் கம்மியா தான் இருக்கும். 70-க்கு மேல போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை என்று அர்த்தம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய கவலை ஏற்பட்டது, என்னுடைய உம்மத்தினருக்கு ரொம்ப கம்மியான வயசு இருக்குது, இந்த பனி இஸ்ராயல் ஒரு ஆள் 1000 மாசம் இப்படி போர் புரிந்து கொண்டு இருந்தாரே, அவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனதிலே ஆசை வைத்தார்கள். அதே போன்று இன்னொரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதே பனி இஸ்ராயல்களில் ஒரு ஆபிது வணக்கசாலி ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு 1000 மாதங்கள் அவர் வணங்கி கொண்டிருந்தார், 83 வருஷம் வணக்கத்திலேயே ஈடுபட்டு இருந்தார் என்பதாக சொல்லப்பட்டது. அப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு ஆசை ஏற்பட்டது, என்னுடைய உம்மத்தினருக்கு இந்த பாக்கியம் கிடைக்க முடியாதே என்பதால். அதுபோன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 4 நபிமார்களுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டன. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 4 நபிமார்களுடைய சில செய்திகளை அல்லாஹால சொல்லும் பொழுது இந்த 4 நபர்களிலே 4 நபிமார்களிலே ஒவ்வொருவருமே 80 ஆண்டுகள் அல்லாஹாலாவை இரவு பகலாக வணங்கிக் கொண்டிருந்தால் அதிகமான நேரம், தங்களுடைய தபலீக் என்ற அந்த பிரச்சாரத்தை நிறைவேற்றுவதுடனே 80 ஆண்டுகளாக மிக அதிகமான வணக்கங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாக அந்த 4 நபிமார்களை பற்றி உள்ள செய்தி நபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் அதே மாதிரி ஆசை வைத்தார்கள், என்னுடைய உம்மத்தினருக்கு அந்த மாதிரி வயசு கொடுக்கப்படவில்லையே, இப்படியெல்லாம் அவர்கள் அமல் செய்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹால இப்படி பல்வேறு விதமான செய்திகள் சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை கொண்ட நேரத்திலே கவலை கொண்ட நேரத்திலே அல்லாஹால இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர் என்ற இந்த சூராவை அல்லாஹால இறக்கி வைத்து 1000 மாதங்களை விட மேலான மிகச்சிறந்த ஒரு இரவை நபியை உமக்கு தந்திருக்கின்றோம், உங்களுடைய உம்மத்தினருக்கு தந்திருக்கின்றோம் என்ற சுபச்செய்தியை நற்செய்தியை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு கொடுக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆர்வத்தின் காரணமாக. நம்முடைய உம்மத்தினருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏங்கியதின் காரணமாக அல்லாஹால கொடுத்தான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப இந்த இரவு கிடைத்ததும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையின் காரணமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக என்பதாக இங்கே விளக்கப்படுகின்றது. சரி, இந்த இரவு கிடைத்து விட்டது, அல்லாஹால கொடுத்தான். அந்த இரவு எந்த நேரத்தில் இருக்கின்ற, எந்த நாளிலே வருகின்றது என்பது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக சொல்லப்படவில்லை. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இரவு சொல்லப்பட்டது, இந்த இரவில் தான் லைலத்துல் கத்ர் வருகின்றது என்பதாக சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைந்தவர்களாக,
தங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த செய்தி சொல்லப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த இரவிலே லைலத்துல் கத்ர் இருக்கின்றது என்பதால் ஒரு இரவை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். மக்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி, சஹாபாக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் தெருவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அதாவது வாய் தகராறு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த ரெண்டு பேருடைய விஷயம் என்ன என்பதாக விசாரித்து ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வைக்கக்கூடிய அந்த நேரத்தில், அதற்கு பிறகு நினைச்சு பார்க்கிறாங்க, அது மறந்து போச்சு அவங்களுக்கு. அது எது, எந்த இரவை அல்லாஹு தஆலா சொன்னான் என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபக்கத் உரீது ஹாதிஹில் லைலா, இந்த இரவு எனக்கு காட்டி கொடுக்கப்பட்டது, தும்மா உன்சீதுஹா, அது பிறகு நான் அதை மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். அது மறக்கடிக்க அல்லாஹால மறக்கடித்து விட்டானது. அப்படி மறக்கடித்ததும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அல்லாஹால மறக்க செய்ததும் உங்களுக்கு நன்மைதான். ஏன்னா அந்த ஒரு இரவு மட்டும் சரியாக துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா, இப்ப தெரியாத நேரத்தில் 27 ஒரே ஒரு இரவு மட்டும் வருவான். இவ்வளவு கூட்டம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்ப வருவான்? கண்டிப்பா அந்த ஒரு இரவு தான் வரும். அப்புறம் அடுத்த வருஷம் தான் வரும். ஒரே ஒரு இரவு தான், வருஷத்துல ஒரு இரவு தான். அதான் 83 விட மேலாச்சு அது. அப்புறம் அதே போதும், அதுக்கு விட என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துருவோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி மறக்கடிக்கப்பட்டது நன்மைதான் என்பதாக. ஏனென்றால் அப்படி மறைத்து வைத்து மறக்கடிக்கப்பட்டு மறைத்து வைப்பதற்கு அதுதான் லாபம் இருக்கு. அல்லாஹால பல்வேறு விஷயங்களை மறைமுகமாக வைத்திருக்கின்றான். ஜும்மாவுடைய தினம் இருக்கின்றது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த நேரத்திலே யார் எந்த துவா கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுகின்றார். அப்படி ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் கேட்டுட்டாரு உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். யாரெல்லாம் அந்த ஆளை சாகடிச்சிரு அப்படின்னு கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படுமா? எல்லா துவாவும் அல்ல, நல்ல துவாவா இருக்கணும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்கள்ல ஹதீஸ்கள்ல விளக்கம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய உறவினரை துண்டித்துக் கொள்ளாத காலம் வரைக்கும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். யாரெல்லாம் என் தம்பி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், அவனை எப்படியாவது அவனை ஒழிச்சிரு அப்படின்னு துவா கேட்கிறார், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். என்னுடைய மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா, என்னை விட்டு பிரிச்சிட அவளை தலாக்கு சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அல்லாஹ்ட்ட ரிப்போர்ட் பண்றாரு, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்திலே ஹலாலான முறையிலே துவா கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, அது எந்த நேரம் அப்படிங்கறதெல்லாம் தகராறு, பிரச்சனை இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஜும்மாவுடைய நாள் அப்படின்னு சொன்னாவே ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்ட பிறகு மகரிபுடைய நேரம் வரைக்கும் உள்ள காலம். ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்ட பிறகு சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் ஜும்மாவுடைய நேரம் தான், ஜும்மாவுடைய நாள் தான். அதுல ஏதாவது ஒரு நேரம், சில பேர் சொல்றாங்க பாங்கு சொன்னதுல இருந்து காமத்து சொல்ற நேரம் வரைக்கும் அப்படின்னு சில பேர், இன்னும் சில பேர் சொல்றாங்க இமாம் மெம்பர்ல ஏறினதுல இருந்து கீழே இறங்குற வரைக்கும், அது வரைக்கும் வரவே கூடாதுன்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. இமாம் மெம்பர்ல ஏறினதுல இருந்து அவர் கீழே இறங்குற வரைக்கும் வரக்கூடாது, அப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வருது நிறைய. இமானுக்கு நம்ம பாக்குறோம் மெம்பர்ல ஏறும்போதெல்லாம் வர்றதில்ல, கடைசியில தான் வர்றது. சரி, அது இஜாபத்துடைய நேரம், அதாவது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க அசர்ல இருந்து மகரிபு வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அசருக்கு பிறகு, அசர் தொழுத பிறகு மகரிபு வரைக்கும், பாங்கு சொல்லப்பட்ட பிறகு இகாமத் சொல்லக்கூடிய நேரம் வரைக்கும் உள்ள இடைவெளி அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இப்ப பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பாக தெரியல. ஏன்னு கேட்டா அந்த இஜாபத்து, அதாவது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தை வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹால மறைத்து வைத்திருக்கின்றான், அது மனிதர்களுக்கு நல்லது. அதே போல தொழுகை இருக்கு பாருங்க, 5 நேரத்தை தொழுகை, அதுல நடு தொழுகை என்று ஒன்றை அல்லாஹால சொல்லுகின்றான், தொழுகையை நீங்கள் பேறுதலாக செய்து வாருங்கள், நடு தொழுகையை நீங்கள் பேறுதலாக இருங்கள் அப்படின்னு சொன்ன அல்லாஹ். நடு தொழுகைனா எது அப்படிங்கறதுல 10 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. தஃப்ஸீர்களில 10 விதமான கருத்துக்கள் நான் தஃப்ஸீர் செய்யும்போது சொல்லியிருக்கிறேன், கேட்டவங்களுக்கு தெரியும் கேட்காதவங்களுக்கு தெரியும். 10 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன நடு தொழுகை எது அப்படின்னு சொல்றது என்பதில். பெரும்பாலும் அசருடைய தொழுகையை சொல்றாங்க நடு தொழுகை என்பதாக. சில பேர் அது பஜ்ருல இருந்து பஜ்ரு, லோஹரு, அசுரு, மகரிபு, இஷா, எல்லா தொழுகையும் நடு தொழுகையாக ஒவ்வொன்றும் தனித்தனியா பலரும் பல அபிப்பிராயங்களை சொல்லுகின்றனர். சில பேர் ஜும்மா தொழுகையை தான் நடு தொழுகை அப்படிங்கிறாங்க. இன்னும் சில ஞானவான்கள் சூஃபியா கொண்டிருக்கிறாங்க பாருங்க, நடு தொழுகைன்னு சொன்னா இந்த 5 நேரத்து தொழுகையே அல்ல நடு தொழுகைங்கிறது, இந்த 5 நேரத்து தொழுகையே அல்ல நடு தொழுகை அப்படிங்கிறது, கல்பு சம்பந்தப்பட்ட தொழுகை.
இது உடல் சம்பந்தப்பட்ட தொழுகை. இந்த அஞ்சு நேரம் தொழுகிறது, நஃபில் தொழுகிறோம், சுன்னத் தொழுகிறோம், அஞ்சு நேரம் தொழுகிறோம், இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட தொழுகை. மனிதன் கல்வினால் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அந்த கல்வினால் நிறைவேற்றுவது அப்படிங்கிறது தான் அல்லாஹு தஆலாவிடத்தில் மிகப்பெரிய நெருக்கம் பெற்றதாக மனிதனுக்கு இருக்க முடியும். அந்த தொழுகை அது கல்வினால எப்படி தொழுகிறது, அப்ப கல்புல சுஜூதெல்லாம் எப்படி செய்யறது இதயத்துல அப்படின்னு கேட்டா, கல்வினால் இதயத்தால் அல்லாஹுவை நினைப்பது, அல்லாஹுவை திக்ர் செய்வது, கல்பு அல்லாஹுவை விட்டு மறக்காமல் இருப்பது, அல்லாஹுடைய நினைவை விட்டும் கல்பு திருப்பப்படாமல் இருப்பதற்கு பெயர் கல்வியத்தான தொழுகை என்பதாக சொல்லப்படும். அந்த தொழுகையைத்தான் சலாத்து உஸ்தா என்பதாக சில ஞானவான்கள் சூஃபியாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஐந்து நேரத்து தொழுகைக்குள்ளே அது சொல்ல, அந்த கல்பா கல்விலே தொழுவது அப்படிங்கிறது சூஃபியாக்களுடைய கருத்து, அது நமக்கு இப்ப தேவையில்லை, அந்த மாதிரி நம்ம ஆக முடியாது. சாதாரண அஞ்சு நேரத்து தொழுகையிலே நடுத்தொழுகை ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுங்க, அது எந்த தொழுகை அப்படிங்கறது அல்லாஹால மறைமுகமாக வைத்திருக்கின்ற. ஏனென்றால் எல்லா தொழுகைகளையும் பேணுதலாக மனிதன் தொழ வேண்டும், அந்த நடுத்தொழுகை கிடைப்பதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹால மறைத்து வைத்திருக்கின்றார். அதே போன்று அல்லாஹாலாவுடைய திருநாமங்கள் பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த 99 திருநாமங்களிலே பெயர்களிலே ஒரே ஒரு பெயர் இருக்குது, அது இஸ்முல் ஆலம், மகத்தான இஸ்ம், மகத்தான பெயர், பெயர் சொல் என்பதாக சொல்லப்படும். அது எந்த வார்த்தை, ரஹ்மானா, ரஹீமா, அல்லாவா, சத்தாரா என்பதிலே கருத்து வேறுபாடு, பலவிதமான கருத்துகள் சொல்லுகின்றார், நூற்றுக்கணக்கான கருத்துகள் இருக்கின்றன. ஏன் கேட்டால் எல்லா பெயர்களையும் உச்சரிக்க வேண்டும், எல்லா பெயர்களையும் இஸ்முக்களையும் ஜிக்ர் செய்ய வேண்டும், அப்பொழுது அதற்குள்ளே இஸ்முல் ஆலம் வந்துவிடும். ஆக தன்னுடைய பெயர் சொல்களிலே பெயர்களிலே அல்லாஹால இஸ்முல் ஆலம் என்ற அந்த மகத்தான திருநாமத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹுக்கு வழிபடுவதிலே, அல்லாஹுக்கு மனிதன் கட்டுப்படுவதிலே அவனுடைய பொருத்தத்தை, திரு பொருத்தத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்டு நடப்பது, அந்த கேட்டு நடக்கிறது தான் அல்லாஹ்வுடைய ரிலா என்பது இருக்கின்றது. இப்ப நம்ம துஆ செய்யும் போது கூட சொன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய திரு பொருத்தத்தை, ரிலா என்ற திரு பொருத்தத்தை எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு கேட்டோம். சொர்க்கம் பெறுவது பெரிசல்ல, சொர்க்கத்துக்கு பல பேர் போயிடலாம், ஆனா சொர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாஹாலாவுடைய ரிலா வேண்டும், திரு பொருத்தம் இருக்க வேண்டும். இப்ப சஹாபாக்களை பற்றி அல்லாஹாலா குரான் சொல்லும் போது, ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ் அவர்களை திருப்தி கொண்டு விட்டான் என்பதாக அல்லாஹால சான்று வழங்குகின்றான் சஹாபாக்களுக்கு. அதே போன்றுள்ள நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும், அல்லாஹுடைய ரிலா கிடைப்பது. சரி, அல்லாஹுடைய ரிலாவை எதுல வச்சிருக்கான் அல்லாஹாலா, அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை பெறுவது என்பது எதுல அல்லாஹாலா வச்சிருக்கான் கேட்டா, அவனுக்கு கட்டுப்படுவதிலே, வழிபடுவதிலே, இதாஜ் என்று சொல்லப்படக்கூடிய வழிபாட்டிலே அல்லாஹாலா வச்சிருக்கான். அது அந்த வழிபாடு என்பது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். பெரிய நிறைய ஒரு ஒரு ரெண்டு ரக்காயத்துல குரான் பூரா ஓதி தொழுதா தான் அதுலதான் அல்லாஹால தன்னுடைய ரிலா வச்சிருக்கலாம் அப்படிங்கறது கிடையாது. சில நேரங்களில ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி இருப்பார், அது அல்லாஹுக்கு பிரியமாயிட்டா அதுல அல்லாஹால ரிலா கிடைச்சிடு. ஒரு சின்ன செயல், ஏதாவது ஒரு சின்ன வேலையா இருக்கும், சின்ன செயலாக இருக்கும், அந்த செயலிலே அல்லாஹால தன்னுடைய ரிலாவை மறைத்து வைத்திருப்பார். அதனால எந்த செயலையும் எந்த நன்மையையும் ஒதுக்கி தள்ளிவிடக் கூடாது, இது என்ன ரொம்ப சின்ன வேலை தானே, இதுல என்ன பெருசா கிடைச்சிட போகுது என்று எந்த நன்மையான காரியத்தையும் ஒதுக்கி விடக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது, எல்லா நன்மையான காரியங்களையும் செய்து விட வேண்டும். அப்ப அல்லாஹாலாவுடைய ரிலா என்ற திரு பொருத்தம் அதற்குள்ளே அகப்பட்டுக் கொள்ளும், வந்துடும். அப்ப ரிலா என்பது மிக முக்கியம். நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே ரம்ஜான் மாசத்துல தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், நன்மைகளை செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்யறோம், இப்படி எந்த வேலை செய்தாலும் சரி அதற்குள்ளே அல்லாஹாலாவுடைய ரிலாவை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அந்த ரிலா கிடைத்துவிட்டால் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற மனிதராக ஆகிவிடுவார். அந்த ரிலாவை அல்லாஹாலா தன்னுடைய வழிபாட்டிலே மறைத்து வைத்திருக்கின்றார், மறைத்து வைத்திருக்கின்றார். அது சின்னதா பெருசோ எதுவுமே எதில் இருக்கின்றது என்று தெரியாது. அதனால எல்லா நன்மையான காரியங்களையும் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை பல சஹாபாக்களுக்கு இதை எச்சரிக்கை செய்து சொல்லி தருகின்றார்கள். அதே போன்று அப்ப அல்லாஹ் தன்னுடைய ரிலா என்ற திரு பொருத்தத்தை, திருப்தியை வணக்க வழிபாடுகளுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கின்றான், அவனுக்கு கட்டுப்படுவதிலே மறைத்து வைத்திருக்கின்றான், அனைத்தையும் செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹாலா தன்னுடைய கோபத்தை பாவத்திலே மறைத்து வைத்திருக்கின்றான், தன்னுடைய கோபத்தை பாவத்திலே மறைத்து வைத்திருக்கிறான். ஒரு சின்ன பாவம் செய்யறாரு, இதுல என்ன வந்துருது என்பதாக நினைத்தால் அதற்குள்ளும் அல்லாஹாலாவுடைய கோபம் இருக்கலாம். பெரிய பாவத்தை செய்தால்தான் அல்லாஹுடைய கோபம் ஏற்படும், சின்ன சின்ன பாவத்திலே அல்லாஹுடைய கோபம் ஏற்படாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது.
ஏதாவது ஒன்றிலே அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் இருக்கும், அது எதுன்னு தெரியாது. அதனாலே எல்லா வகையான பாவங்களையும் விட்டுவிட வேண்டும். அதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ஆயிஷா இய்யாக்கி வ முஹத்திராத்தி ஸுனூப், உனக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன், பாவங்களை அலட்சியமாக கருதுவதை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். எந்த பாவத்தையும் நீ அலட்சியமாக கருதி விடாது. இது என்ன சின்ன பாவம், நம்மள்ட்ட சில பேர் சொல்றாங்கல்ல, நம்மள சமுதாயத்தை நம்ம முஸ்லீம்கள் சில பேர் இது மக்ருஹ்ங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, மக்ருஹ் தானே இது பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. மக்ருஹ்க்குள்ளும் அல்லாஹு தஆலாவுடைய கோபம் இருக்கலாம். ஏன்னா மக்ருஹ்னா என்ன அர்த்தம், சில பேர் மக்ருஹ்னா ரொம்ப லேசா நினைச்சிட்டு இருக்காங்க. மக்ருஹ் அப்படின்னு சொன்னா வெறுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். மக்ருஹ்னா வெறுக்கப்பட்டது. சரி, வெறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா வெறுக்கிறவர் யார், யார் வெறுக்கிறாத, ஒரு ஆள் வேணுமா இல்லையா? இருக்கே மக்ரூஹ் அப்படின்னு சொன்னா காரி, வெறுக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். வெறுக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா தான். ஒரு விஷயம் மக்ரூஹ்னு வச்சுங்க, இறால் சாப்பிடுறது மக்ரூஹ் அப்படின்னு சொல்றோம், இறால் சாப்பிடுறது மக்ரூஹ்னு சொல்றோம். மக்ரூஹ்னா வெறுக்கப்பட்டது. யார் வெறுக்கிறாத, அல்லாஹ் வெறுக்கிறான். அப்ப அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? அதனால மக்ரூஹையும் அலட்சியமாக கருதக்கூடாது. சாதாரணமான ஒரு சின்ன குற்றம், ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அந்த பையனை என்ன பண்றான், மசீதுக்கு வர்றான், ஏதாச்சும் குறும்பு செய்யறான், கண்டிக்க வேண்டியது கட்டாயம், பசங்களை கண்டிக்கணும், கண்டிக்காம யாரும் இருக்கக்கூடாது. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மசீதுக்கு வந்தா அஜித்து மோதினார், ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது. நான் முன்னாலே பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஹவுஸ்ல யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவர் பார்த்துட்டு ஒருத்தர் வருவாரு, வந்து நம்மள்ட்ட சொல்லுவார், அஜிரத் அவர் பாருங்க பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இங்க வந்து சொல்லுவார். அவர் சொல்ல மாட்டாரு அவர்கிட்ட போய், அவருக்கு அந்த கடமை இருக்குது, நல்லதை சொல்றது கெட்டதை தடுக்கிறது அவருக்கு அந்த கடமை இருக்குது. ஒருத்தர் ஒரு தடவை வந்தாரு, அங்க யாரோ ஒரு குழந்தை வெளிக்க இருந்துருச்சு, இந்த ஓடி பார்க்க வர்றவங்க வெளிக்க இருந்துருச்சு, நேரம் இங்க வந்தாரு, வந்து அஜித் அந்த குழந்தை வெளிக்க இருந்துச்சு, நான் என்னங்க பண்றது, நான் போய் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு. அந்த பக்கம் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல, இங்க வந்து நம்மள்ட்ட சொல்றாரு அந்த குழந்தை வெளிக்க இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யார் குழந்தை வலிக்கிறோ அவங்கள்ட்ட சொல்லணும், அல்லது வந்து யாருக்கு ஏற்பாடு செய்யணும், அதை விட்டு போட்டு அஜித் வந்து சொன்னா அஜித் என்ன பண்ணுவாரு? சரி, இப்ப எதுக்கு சொல்ல வந்தா, கண்டிக்கணும் அந்த குழந்தைகளை, வர்ற குழந்தைகளை அவங்கள கண்டிச்சு சத்தம் போடாம ஒழுக்கமா இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடு செய்யணும். ஆனா அதே நேரத்துல அந்த குழந்தைய தாறுமாறா அடிக்கிறதோ திட்டுறதோ, அல்லது வந்து அவங்களுடைய தாய் தகப்பனால திட்டுறதோ, ஏன்னா சில பேர் அப்படியும் செய்யறாங்க, குழந்தை ஏதாச்சும் குற்றம் செஞ்சு அப்படின்னு சொன்னா இவன் குழந்தைகளை திட்ட மாட்டாங்க, எவன் பெத்த பிள்ளைய இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறது, உடனே அவங்களுக்கு உங்க சண்டை வரும். இப்ப இந்த மாதிரி சில வார்த்தைகள் பாருங்க, இதிலும் அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் இருக்கலாம். எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, சின்ன சின்ன பாவங்கள், எதை நாம் பாவம் என்பதாக கருதுவதே இல்லையோ அப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்களிலும் கூட அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் மறைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவது மிகப்பெரிய தண்டனைக்குரிய விஷயம். அதனால வழிபாடுகளிலே அல்லாஹ் தன்னுடைய ரிலாவை மறைத்து வைத்திருக்கின்றான், பாவங்களிலே தன்னுடைய கோபத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். அதே போல மூமினான மனிதர்களிலே, முஸ்லிம்களிலே அல்லாஹால தன்னுடைய விலாயத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். யார் வலியுள்ளா என்று தெரியாது, இங்க இருக்கக்கூடியவங்களும் எத்தனை பேர் வலியுள்ளாக்கள் இருக்காங்களோ தெரியாது, அவருக்கே தெரியாது. சமயத்தில் யார் வலியுள்ளா இருக்காரோ அவருக்கே தெரியாது என்ற விலாயத்து இருக்குது. அல்லாஹுடைய திரு நேசம், அவருடைய திரு பொருத்தம் பெறக்கூடிய தன்மை என்னிடத்தில் இருக்கு அப்படின்னு அவருக்கே தெரியாது. அதனால எந்த முஸ்லிமான மூமினான மனிதரையும் அலட்சியமாக கருதக்கூடாது, எந்த மூமினையும் அலட்சியமாக கருதக்கூடாது. எந்த பையன் தொழுவாமே இருக்கிறான், மோசமான ஆளு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவன் தொழுகாம இருக்கிறான், இருக்கலாம், பின்னால் அவருக்கு அல்லாஹால ஒரு ஹிதாயத்தை கொடுத்து அவர் தொழக்கூடியவராக ஆகி பெரிய வலியுள்ளாக்களை வலியுள்ளவாக இல்லாமல் நமக்கு தெரியாது. ஏன்னா எத்தனையோ சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பத்தில் மிகப்பெரிய குடிகாரராக இருந்தார். இப்ப உலகமே போற்றக்கூடிய மிகப்பெரிய விலாயத்துடைய அந்தஸ்தில் அவர் போற்றப்படுகின்றார். அவருடைய ஏராளமான சம்பவங்கள் சொல்லப்படுகின்றன. கொள்ளை கூட்டத்துடைய தலைவராக இருந்தார், வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்தார் அவர். பின்னால் அல்லாஹால அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டான், வலிமார்களே மிகச்சிறந்தவராக அவராயும் ஏராளமான உபதேசங்கள் அவரிடத்திலிருந்து பெறப்படுகின்றன. அற்புதமான ஞான கருவூலங்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து, அவருடைய நாவிலிருந்து அல்லாஹால சொல்லிக் கொண்டிருந்தான். அதனால யாரையும் அலட்சியமாக கருதக்கூடாது. மோமின் முஸ்லிம் என்று சொன்னால் எல்லாத்தையும் கண்ணியமாக மரியாதையாக அவரை போற்றி வாழக்கூடிய தன்மை உடையவராக இருக்க வேண்டும். இது பல தடவை சொல்லப்பட்ட விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு முஸ்லிமான மனிதரை அலட்சியமாக கருதக்கூடாது, ஒரு முஸ்லிமான மனிதரை கேவலமாக கருதக்கூடாது, ஒரு முஸ்லிமான மனிதனுடைய மானம் மரியாதையை கெடுக்கக்கூடிய அமைப்பிலே எந்த விதமான தீமைகளையும் அவரிடத்தில் அவருக்கு செய்துவிடக் கூடாது.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், ஈருல் முஸ்லிமி ஹராம், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய மானத்தை பங்கப்படுத்துவது, அவருடைய மானத்தை சீர்குலைப்பதற்கு அது ஹராம். எப்ப சொன்னாங்க இந்த ஹதீஸ் தெரியுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில், ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த ஹஜ்ஜிலே, அரஃபா மைதானத்திலே ஒரு பேருரையாற்றக்கூடிய அந்த நேரத்திலே, உலக புகழ் பெற்ற பேருரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அரபாவுடைய அந்த நேரத்திலே, அந்த பேருரையுடைய கடைசியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அரபாவுடைய மைதானத்திலே இடம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை, அதுவும் கூட வெள்ளிக்கிழமையும் அரபாவுடைய நாளும் ஒன்றாக சேர்ந்த ஹஜ்ஜுல் அக்பர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் குர்ஆனின் மூலமாக. அந்த நாளை பற்றி சொல்லுகின்றான், இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதாக இருக்கின்றதோ, இந்த நேரம் எப்படி புனிதமாக இருக்கின்றதோ, அதே போன்று உங்களிலே ஒவ்வொருவரும் புனிதமானவர்கள், ஒருவர் மற்றொருவருக்கு புனிதமானவர். அந்த நேரத்தில் சொல்லிக்காட்டிய ஹதீஸ் அது, அற்புதமான ஹதீஸ். அதனால யாரையும் அலட்சியமாக கருதி விடக்கூடாது, யாரையும் கேவலமாக நினைத்து விடக்கூடாது. இவன் என்ன மோசமான ஆள் இவன் என்று சொல்லி எந்த முஸ்லிமான மனிதரையும் மனதால் தீமை உடையவராக அவரை நினைத்து விடக்கூடாது. இப்போ எந்த முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர், அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசர் என்று யாருக்கும் தெரியாது. ஆக முஸ்லிம்களிலே மூமின்களிலே விலாயத்தை வலியுல்லா என்பதை அல்லாஹால மறைத்து வைத்திருக்கின்றான். அதே போன்று மனிதனுடைய வயது எப்பொழுது முடியும் என்பதை அல்லாஹால மறைவாக வைத்திருக்கின்றார். அது குரானின் மூலமாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான், எந்த மனிதன் எந்த நேரத்திலே இறப்பான், எந்த இடத்திலே இறப்பான், எந்த நேரத்திலே மௌத்து வரும், எந்த இடத்திலே அவனுக்கு மௌத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதை மறைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹால. அதே போன்று காலத்திலே கியாமத்து நாளை அல்லாஹால மறைத்து வைத்திருக்கின்றான், எந்த நேரத்திலே கியாமத்து நாள் வரும் என்று தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிக்கை செய்தார்கள், நானும் கியாமத்தினாலும் இப்படி வந்திருக்கின்றோம் என்பதாக, நான் வந்து விட்டேன், இனி சீக்கிரமே கியாமத்து வந்துவிடும் என்பதாக சொன்னார்கள். ஆனா 1400 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல, என்ன இவ்வளவு காலம் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா கியாமத்து நாளுக்கு பிறகு உள்ள காலம் இருக்கின்றது, அது ரொம்ப நெடியது, அது கணக்கே இல்லாதது, அளவே இல்லாத ஒரு காலம். அதனால அந்த காலத்தை கவனிக்கும் போது இந்த காலம் ரொம்ப அற்பமானது, ரொம்ப சொற்பமானது. உலகத்தை அல்லாஹால படைச்சு மனிதனுடைய படைப்பு ரொம்ப கொஞ்ச காலமா ஆச்சு, மனிதனுடைய படைப்பு ஏற்பட்டு கொஞ்ச காலம். ஆனா இந்த பூமியையும் வானத்தையும் சந்திரன் சூரிய நட்சத்திரங்கள் மற்றும் உள்ள பொருள்களை எல்லாம் இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தை அல்லாஹால படைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு அது கணக்கே தெரியாது. இந்த பூமியை பத்தி சொல்லும் போதே இன்றைய அறிஞர்கள் அறிவியலார் சொல்லுகின்றார்கள், 450 கோடி வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமி சூரியன், இந்த பூமி அதாவது வானம் சூரியனும் இந்த பூமியும் ஒன்றாக ஒரே கோளமாக ஒரே உருண்டையாக இருந்தது, ரெண்டும் ஒன்னா இருந்துச்சு. சூரியன்ல இருந்து பிச்சுக்கிட்டு வந்துருச்சு இந்த பூமி ஒரு துண்டு தனியா. அப்படி பிய்த்து கொண்டு வந்த அந்த துண்டு எவ்வளவு நாள் ஆச்சு வந்து 450 கோடி வருஷம் ஆச்சு அப்படின்னு கணக்கு போடுறாங்க. இருக்கலாம், அதை விட கூடுதலா இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், அது ஒன்னும் ஆச்சரியமான விஷயம் அல்ல. அல்லாஹால குரான்லயே சொல்லுகின்றான், இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது அல்லாஹ் குரான்லயே சொல்றான். இவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹால குரான்ல காணத்தா ரத்துக்கன் இந்த வானமும் பூமியும் இரண்டும் ஒன்றாக இருந்தன, ஒரே கோலமாகத்தான் இருந்தது. நான் முன்னால் இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்லியிருக்கிறேன், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி உண்டானது அப்படிங்கறத இன்றைய அறிவியலால் சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹால குரான்லயே சொல்லி தருகின்றன. ஆரம்பத்தில் சில அணுக்கள் ஒரு பெரும் கோலமாக இருந்தன, நெபுலாஸ் என்பதாக சொல்லப்படும். அந்த நெபுலாஸ் என்ற அணுக்களின் மூலமாக ஆரம்பத்திலிருந்து அல்லாஹால உருவாக்கியது நீண்ட சம்பவம். சரி, நமக்கு அது தேவையில்லை. இப்ப இப்படி காலம் என்பதை அல்லாஹால பல கோடி ஆண்டுகளாக இந்த உலகத்திலே அமைத்து வைத்திருக்கான். காலம் என்பதை வைத்து இதுல கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று மறைத்து வைத்திருக்கின்றான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார்கள், கியாமத்து நாள் எப்போ வரும் அப்படிங்கிறது சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடையாளங்கள்ல பல அடையாளங்கள் வந்து விட்டன, இன்னும் சில அடையாளங்கள் வர வேண்டியது இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் எல்லாம் வந்து முடிந்து விட்டால் கியாமத்து நாள் வந்துடும். தஜ்ஜால் வரணும், யௌஜூஜ் மௌஜூஜ் என்ற கூட்டத்தார் வரணும். இன்னும் கியாமத்து நாளுடைய அடையாளத்துல ஜுமால சில நேரங்கள் அந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன. கியாமத்து நாளுடைய அடையாளங்களை பற்றி அப்படிப்பட்ட அடையாளங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன, கியாமத்து நாள் சமீபித்துக் கொண்டே இருக்கின்றது என்று அதற்கு பொருளாகும். ஆனா கியாமத்து நாள் எப்போ வரும் அப்படிங்கிறது மறைக்கப்பட்டு இருக்கின்றது. இன்னொரு அடையாளத்தை குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், அது வெள்ளிக்கிழமை தான் வரும், வேற நாள்ல வராது. வெள்ளிக்கிழமை வந்துட்டு போயிருச்சுன்னு வச்சுங்க, சனிக்கிழமை வந்துருச்சு, பயப்பட வேண்டியது, அடுத்த வாரம் வரைக்கும் வராது. வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வெள்ளிக்கிழமை வந்து விட்டால்
மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லா பொருள்களும் பயந்து நடுங்குகின்றன, இன்று கியாமத்தினால் வந்து விடுமோ என்று. நம்ம தான் பயப்படுறது இல்ல. வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா கியாமத்தினால் வந்துருமோ அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னு சொன்னா பாங்கு சொன்ன பிறகு கூட கடை திறந்து வச்சிருப்பாங்களா? யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப பாங்கு சொல்லி அஜித் ஒரு ரக்காத்து முடிக்கிற வரைக்கும் வராங்கிறாங்க. ஒரு ரக்காத்துக்கு பின்னால்தான் வந்து கூட சேர்றது. என்ன சில பேர் நம்ம பாக்குறாங்க, இங்க நிறைய கூட்டம் இருக்கு. இப்போ இந்த ஜும்மாவில் பிந்தி வர்றவங்கள கொஞ்சம் கவனிக்கணும். ஜும்மாவில் பிந்தி வர்றவங்க கேட்கறதே இல்லை, பயானை கேட்கறது இல்லையா? அவங்க கேட்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. காரணம் கேட்டால் சில பேர் சொல்றாங்க, முதலாளி விட மாட்டேங்கிறாரு, பன்னெண்டே முகாலுக்கு தான் கடை அடைக்க சொல்றாரு, நாங்கள் அதுக்கு பிறகு வந்து வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்கு போயிட்டு ரெண்டுக்கு போயிட்டு ஓல் செஞ்சுட்டு எப்போ வர்றது, அதனால தான் நீங்க மெம்பர்ல இருந்து இறங்கும் போது நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அந்த முதலாளிகள் கொஞ்சம் கவனிக்கணும். முதலாளிகள்லாம் என்ன பண்ண, பன்னெண்டரைக்கு பாங்கு சொல்றது அப்படின்னா பன்னெண்டரைக்கு பாங்கு சொல்றாங்க. பாங்கு சொல்றதுக்கு முந்தி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தையாவது கடை அடைக்கணும் கண்டிப்பா. ஏன்னா பாங்கு சொல்ல பின்னால ஜும்மாவுடைய நாளில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வியாபாரம் செய்யறது ஹராம் ஆச்சு. வியாபாரம் செய்யறது ஹராம். ஒருத்தர் சொன்னாரு, நாங்க வியாபாரம் செய்யறது இல்ல அஜித், அந்த கைரக்கம் மற்றவங்களாம் வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. யாரு செஞ்சாலும் ஹராம் தான். அல்லாஹால சொல்றான், வதருள் பையம், வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கல்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு அல்லாஹால சொல்றான். அது யாரா இருந்தாலும் சரி, யாரு செஞ்சாலும் சரி, அந்த நேரத்தில் சம்பாதிக்க கூடாது அவ்வளவுதான். இன்னைக்கு அடுத்த ஆளை வச்சுட்டு வருவாரு, நாளைக்கு அவர் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய எண்ணுக்குவாரு. அதனால யாருமே செய்யக்கூடாது. கடை அடைச்சிடணும். வியாபாரம் ஒருத்தர் சொன்னாரு, வியாபாரத்தை பத்தி தான் அல்லாஹால சொல்லி இருக்கிறான், நான் வியாபாரம் செய்யல தறி போடுறேன் அப்படின்னாரு. எது போட்டாலும் சரி, சம்பாதிக்கக்கூடிய எந்த வேலையும் செய்யக்கூடாது. தொழிலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எதையும் செய்யக்கூடாது. ஜும்மாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க பாருங்க, ஜும்மாவுடைய நேரம் வந்துவிட்டால் மலக்குகள், இப்ப இந்த மஸ்ஜித் இருக்குன்னு வச்சுங்க, இந்த மஸ்ஜித்ல பல வாசல்கள் இருக்குது, இந்த மஸ்ஜித் உள்ள வர்றதுக்கு பல வாசல்கள் இருக்கு. இந்த வாசல்கள்ல மலக்குகள் வந்து நின்று கொண்டுகின்றார்கள், நின்று கொள்ளுகிறார்கள். கையில பேனா பேப்பர் அதோட வந்து நின்றுக்கிறாங்க. அது எப்படி இருக்கும் பேனா பேப்பர் அப்படின்லாம் கேட்காதீங்க. என்ன பேனா என்ன பேப்பர் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அப்படியும் கேட்பாங்க சில பேர், அது ஹீரோ பேனாவா அல்லது ரெனால்டோ பேனாவா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு பேனா ஏதோ ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி, ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி முதன் முதலாக யார் வருகின்றார்களோ அவர்களுடைய பெயரை பதிவு செய்து அவர்கள் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அவர்களுக்கு எழுதப்படுகின்றது. ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கும் அந்த ஜமாத்துக்கு. அடுத்து இரண்டாவது ஸ்டெப்ல வரக்கூடிய ஜமாத்துக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அந்த நன்மை எழுதிடுறாங்க அவங்களுக்கு. மூன்றாவது தடவையாக மூன்றாவது நிலையிலே வரக்கூடிய ஜமாத்தினருக்கு கூட்டத்தாருக்கு, எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஒருத்தர் வந்தாலும் சரி, ஒன்பது பேர் வந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். நாலாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு கோழி தர்மம் செய்த அடுத்து குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும், அதாவது தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். அஞ்சாவதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு கோழி முட்டை கொடுத்த நன்மை கிடைக்கும். கோழி முட்டை தர்மம் செஞ்சு அவ்வளவு நன்மை கிடைக்கும், அவ்வளவு கிடைக்கும், அதோட முடிஞ்சு போச்சுங்க. ஏழாவதாக வரக்கூடியவருக்கு கோழி முட்டை கிடைக்கும். கோழி முட்டையுடைய நன்மை கிடைக்கும், அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தவங்க வர்றதுக்கு கோழி முட்டை ஜீரோ தான் கிடைக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த அஞ்சாவது ஸ்டெப் இருக்கு பாருங்க, கோழி முட்டையை தர்மம் செய்த நன்மை இருக்கு பாருங்க, அது எந்த நேரம் வரைக்கும் கேட்டா இமாம் மெம்பர்ல ஏறக்கூடிய நேரம் வரைக்கும் நடைபெறுகின்றது. இமாம் மெம்பர்ல ஏற, இப்ப அந்த மலக்குகள் எல்லாம் காவல் இருக்கக்கூடிய அந்த மலக்குகள், நன்மை எழுதக்கூடிய அந்த மலக்குகள் எல்லாம் இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால் இமாம் ஓதக்கூடிய சொல்லக்கூடிய அந்த ஹுத்பாவை பிரசங்கத்தை கேட்பதற்காக வேண்டி தங்களுடைய பேப்பர்களை சுருட்டி கொண்டு வந்து உட்கார்ந்து விடுகின்றார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி ஜும்மாவுடைய நேரத்தில் நடைபெறுது அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளிலே ஒரு டிவியின் மூலமாக போட்டு காட்டப்படுவாங்க. முன்னாலையும் சொல்லி இருக்கிறேன், அதாவது இப்ப இந்த டிவி வந்தது கியாமத்தினால அல்லாஹால என்னென்ன செய்வான் அப்படிங்கிறது தெளிவான ஆதாரம் அது. அதனால பார்க்கலாம் அஜித்து அப்படின்னு ஆதாரம் வச்சுக்காதீங்க, அது வேற விஷயம். இங்க அல்லாஹால சொன்னக்கூடிய சொல்ல அந்த ஆயத்துக்குள்ள விளக்கம் நான் சொல்லியிருக்கிறேன், முன்னாலேயும் சொல்லியிருக்கேன். எவர் ஒருவர் ஒரு அணுவளவு நன்மையை செய்தாலும் அதை பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பார்த்து கொள்ளுவார், பெற்றுக் கொள்ளுவார் சொல்லல, பார்த்து கொள்ளுவார் என்று சொல்ற. எவர் ஒருவர் ஒரு அணுவளவு தீமையை செய்தாலும் அதை அவர் பார்த்துக் கொள்ளுவார்.
இந்த பார்த்துக் கொள்வார் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்திற்கு இன்று டிவி இருக்கின்றதே அது தெளிவான ஆதாரமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. முன்னாள் இதுக்கு அர்த்தம் செய்யும் பொழுது தப்சீர்கள் இப்படி அர்த்தம் இருக்கும், எவர் ஒருவர் ஒரு அணு அளவு நன்மையை செய்தால் அந்த நன்மையுடைய பிரதிபலனை பெற்றுக் கொள்ளுவார், அதுக்கு என்ன சவாபு கிடைக்குமோ சவாபு பெற்றுக் கொள்வார் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க அல்லாஹ் தஆலா கியாமத்தினால மஹ்ஷர் மைதானத்தில் அகில உலக மாநாடு, அகில உலக மாநாடு அங்க நடக்கும், ஒரு மனுஷன் கூட வேற இடத்துக்கு போக மாட்டான், அந்த இடத்துல தான் நிற்பான். எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலிருந்து கியாமத்தினால் வரைக்கும் பிறந்து இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அங்க நிற்பாங்க. அப்படி நிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய உயரத்துல எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு உயரத்துல ஒரு பெரிய டிவி பெட்டி வச்சிருப்பான். பெரிய டிவி பெட்டி ஒண்ணு இருக்கும், அந்த பெட்டியில ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களும் இப்ப இவரை பத்தி விசாரணை, என்னை பத்தி விசாரணை செய்யக்கூடிய நேரத்தில் அங்க பார் அப்படின்னு சொல்ல போறோம். நான் பார்க்கும் பொழுது நான் பிறந்ததுல இருந்து மௌத்தாகிற வரைக்கும் என்னென்ன செயல்களை செஞ்சனா அந்த டேப்போட ஓடிக்கிட்டே இருக்கும் பார்க்கலாம். எவர் இவர் எந்த நன்மையை செய்தாரோ அதை அங்கே கண்டுகொள்வார், நேரடியா பாக்கிறார் எந்த நேரத்தில் என்ன செஞ்சோம், இருட்டுல பகல்ல அல்லது தனி இடத்துல ஜமாத்துல கூட்டமா இருக்கும் பொழுது, இவர் பிரயாணத்துல செல்லும் பொழுது வீட்டுல இருக்கும் ஊர்ல இருக்கும் பொழுது, அல்லது மக்களுக்கு மத்தியில தனித்து இருக்கக்கூடிய நேரத்துல காற்றுல மேட்டுல கடல்ல தரையில ஊர்ல இருக்கும் போது வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது என்னென்ன எங்கெங்க செஞ்சாரோ அது பூரா எல்லாம் பிலிம் எடுத்து அல்லாஹால வச்சிருக்கான், எல்லாம் ரெடியா இருக்குது, அங்க போன உடனே போட்டு காட்டுவான். அதைத்தான் அல்லாஹால சொல்லுகின்றான், எவர் ஒருவர் ஒரு அணு அளவு நன்மையை செய்தாலும் அதை அங்கே கண்டுகொள்வார், பார்த்துக் கொள்வார், நேரடியா பார்க்கக்கூடிய பிலிம் அல்லாஹால வச்சிருக்கான். அது முடியாத காரியம் அல்லவன், கூடாது அப்படிங்கறதும் கிடையாது. ஏன்னா அல்லாஹால கண்ணால பாக்குறதுக்கு தான் எறா அப்படின்னு சொல்றது, கண்ணால பார்த்தான் அப்படின்னு கண்ணால பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிற அர்த்தம். அதனால கண்டிப்பாக பார்க்கப்படும், அங்கே காட்டப்படும், அது நிச்சயமாக நாம் பார்க்க போகின்றோம். அதனால எந்த தீமையையும் அலட்சியமாக நினைத்து செய்துவிடக் கூடாது. அல்லாஹால கியாமத்தினால் என்பதை மறைத்து வைத்திருக்கின்றான், காலங்களிலே மறைத்து வைத்திருக்கின்றான். அது வெள்ளிக்கிழமை வந்து சேரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த நாள் வந்தால் கொஞ்சம் பயந்து கொள்ள வேண்டும், எல்லா பொருள்களும் பயப்படுகின்றன என்று அல்லாஹால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த பயம் மூமினான மனிதர்களிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. சரி, இப்ப என்ன சொன்னா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் தான் செய்வேன், அதுக்கு மேல தாங்காது வண்டி, எல்லாரும் தூங்கிடுவீங்க. லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவை அல்லாஹால மறைச்சு வச்சிருக்கிறான், எந்த இரவு அப்படின்னு தெரியல மறைச்சிட்டான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எதை போறான்னு கேட்டா, ஏன் அப்படி மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருக்கான், ஜும்மாவுடைய நாளிலே துஆவுடைய நேரத்தை மறைத்து வைத்திருக்கின்றான், தொழுகைகளிலே நடு தொழுகையை மறைத்து வைத்திருக்கின்றான், தன்னுடைய திருநாமங்களிலே இஸ்முல்லா ஆலம் என்பதை மறைத்து வைத்திருக்கின்றான், நன்மைகளிலே தன்னுடைய திரு பொருத்தத்தை மறைத்து வைத்திருக்கின்றான், பாவங்களிலே தன்னுடைய கோபத்தை மறைத்து வைத்திருக்கின்றான், மனிதர்களிலே மூமின்களிலே வலியுல்லாக்களை மறைத்து வைத்திருக்கின்றான், மனிதனுடைய வயதிலே மனிதனுடைய வயதை மனிதனுடைய அந்த வயதுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கின்றான், காலங்களிலே கியாமத்து நாளை மறைத்து வைத்திருக்கின்றான், அதே போன்று இரவுகளிலே லைலத்துல் கத்ரை மறைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹால எல்லாம் நன்மைக்காக வேண்டி மனிதர்கள் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஹர்ரவ், ஆராய்ச்சி செய்து பாருங்கள், ஆராய்ச்சி செய்து தேடிக்கொள்ளுங்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை நீங்கள் ஆய்வு செய்து தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பையும் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த போட்டி வைக்கிறாங்க பாருங்க, சில பேர் இந்த கான்டெஸ்ட் போட்டிகள் வச்சு அதுக்கு சில குறிப்புகள் கொடுத்து இந்த இதெல்லாம் வந்து இதுல சொல்லப்படுது, இதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அல்லாஹால சொல்லித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவா லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டு விட்டது, இரவு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி 365 நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல தேடி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லல, ரமலான் மாதத்தே இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க முதல்ல, அப்புறம் ரமலான் மாதத்திலே பிந்திய பத்திலே இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க, ரமலான் மாதத்துல இன்னும் கொஞ்சம் பிந்திய பத்து நாள்களிலே, அப்புறம் சொன்னாங்க பிந்திய பத்திலும் கூட ஒற்றைப்படையான இரவுகளிலே இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான், ரமலானிலே பிந்திய பத்திலே ஒற்றைப்படையான இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள், இல்தமிசுஹா, இன்னொரு ஹதீஸ்ல இல்தமிசுஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், பிந்திய பத்திலே தேடி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். இன்னொரு ஹதீஸ்ல ஹிய ஃபி ரமலான், அது ரமலான் மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரமலான் மாசத்துல பிந்திய பத்திலே ஒற்றைப்படையான இரவுகளிலே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து 5 ராத்திரியை சொல்லிட்டாங்க. அவ்வளவு 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகளிலே ஏதாவது ஒரு இரவிலே லைலத்துல் கத்ர் இருக்கின்றது. நாம 27ல மட்டும் வரோம், 25 இரவுல இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம வர்றது ஒரே ஒரு இரவுக்கு மட்டும் வர்றோம்.
சரி இன்னைக்கு இருந்தாலும் இருக்கலாம், ஏன் இந்த இரவுல மட்டும் நம்ம வர்றோம்? 27 அப்படிங்கிறது இது இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூரா பழக்கமாகி விட்டது. இந்த 27 லைலத்துல் கத்ரி இருக்கலாம், இருக்கலாம்னு தான் எல்லாரும் சொல்ல முடியுமே தவிர இருக்கும் கட்டாயமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் கேட்டாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல. ஏன்னா இப்னு அப்பாஸ் ஒரு தெளிவான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆனை பற்றி நல்ல விளக்கம் கொடுக்கப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிரத்தியமாக துஆ செஞ்சிருக்காங்க, குர்ஆனுடைய விளக்கத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதாக. அதனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தனி விளக்கத்தை தந்திருந்தார் குர்ஆனின் குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு. அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய ஆட்சி காலத்தில் மஜ்லிஸ்ல பலர் இருந்தாங்க, அந்த நேரத்தில் கேட்டாங்க லைலத்துல் கத்ர பத்தி கேட்டாங்க. எல்லாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுகளை சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய அபிப்பிராயம் அது 27 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சுதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ 27 இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ஆதாரம், உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, அல்லாஹால இந்த 7 என்ற எண்ணிக்கையை நம்பரை அல்லாஹால விரும்புகின்றான். 7ங்கிறத அல்லாஹால விரும்புகின்றான். பாருங்க, வானம் 7 வானங்கள், அதே மாதிரி 7 பூமி, 7 கடல், 7 கண்டங்கள். பூமியில வந்து 7 பகுதிகள் கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கல, ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி 7 கண்டங்கள். அதே போல ஒரு வாரத்திற்கு 7 நாள், வாரத்திற்கு 7 நாள்கள். இதே போன்று வணக்க வழிபாடுகளிலே பல 7 என்ற நம்பரை அல்லாஹால குறிப்பிட்டு வைத்திருக்கின்றான். இப்ப ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா தவாஃப் செய்வது 7 சுற்றுகள், சாய் செய்வது 7 தடவை சுற்ற வேண்டும், மினாவிலே கல் எறிவது 7 கற்கள் எறிய வேண்டும். இதே மாதிரி இந்த 7 என்ற நம்பரை அல்லாஹால அதிகமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் வணக்கங்களிலே. சரி, வணக்கம் செய்யக்கூடிய உறுப்புகளிலே ஒரு மனிதன் சஜிதா செய்ய வேண்டும் சொன்னால் 7 உறுப்புகளிலே சஜிதா செய்ய வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். 7 எலும்புகளில் சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அது 2 கைகள், முன்னால 2 கைகள், 2 முழங்கால்கள், 2 பாதங்கள், பாத நுனி, அந்த விரலுடைய நுனிகள், நெற்றி. ஆக 7 உறுப்புகள். இந்த 7 எலும்பு சம்பந்த 7 எலும்புகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த 7 உறுப்புகளின் மீது சஜிதா செய்ய வேண்டும். அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன விளக்கம் இதெல்லாம். அதே போன்று மனிதன் வழிபடுவதற்கு, அல்லாஹுக்கு வழிபடுவதற்காக வேண்டி அல்லாஹால ஏற்படுத்தி தந்த உறுப்புகள் 7 உறுப்புகள், வழிபட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட உறுப்புகள். மனிதனுடைய கண்கள், காதுகள், நாக்கு, அவனுடைய வயிறு, அவனுடைய மர்மஸ்தானம், கைகள், கால்கள், இவை 7. கண்கள், காது, நாக்கு, வயிறு, மர்மஸ்தானம், கைகள், கால்கள், இந்த 7 உறுப்புகளும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு பணிய வேண்டும். கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உறுப்புகள் எல்லாம் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. ஆகவே அல்லாஹால இந்த 7 உறுப்புகளின் மீது, உறுப்புகளிலே வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று குர்ஆனிலே அல்லாஹால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே 7 விதமான பெண்களை திருமணம் செய்து கொள்வது ஹராம் என்பதாக சொல்லுகின்றான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் பனாத்துக்கும் அம்மாத்துக்கும் ஹாலாத்துக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீண்ட ஆயத்தினுடைய தொடரிலே 7 விதமான பெண்கள் அசல் நிலையிலே, அவர்களிலிருந்து பிரிவுகள் ஏற்படும், அது வேற. அசலான 7 விதமான பெண்களை ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு இவர்களை திருமணம் செய்வது ஹராம் என்பதாக சொல்லுகின்றான். அதே போன்று வாரிசுரிமை சட்டம், சொத்துரிமை சட்டம் சம்பந்தமாக என்று அல்லாஹால சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தினுடைய தொடரிலே 7 நபர்கள் சொத்துரிமையிலே பங்கு பெறக்கூடியவர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர். சிலருக்கு பாதி கிடைக்கும் சொத்திலே, சிலருக்கு 1/3, 2/3 பாகம், 1/8, 4/1 என்றெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. இந்த பங்கு பெறக்கூடியவர்களை 7 நபர்கள் என்பதாக அல்லாஹால குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். தாய், தந்தை, மகன், மகள், சகோதரி, கணவன், மனை, இந்த 7 விதமான நபர்களும் பங்கு கூறியவர்கள், அதாவது பாதி கால் என்பதாக பங்கு பெறக்கூடிய நிலை உடையவர்கள் 7 நபர்கள். அதே போன்று அல்லாஹால நரகம் என்பதை 7 ஆக ஆக்கி வைத்திருக்கின்றார். 7 நரகங்கள், லஹா சபாத் அபுவாப்
லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸும் மக்ஸும் என்ற ஆயத்தின் மூலமாக நரகத்திற்கு ஏழு வாசல்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு வாசலுக்கும் பங்கிடப்பட்ட சில மனிதர்கள் உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நரகம் ஏழு என்பதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று மனிதனுக்குள்ளே நஃப்ஸ் என்பதை அல்லாஹத்தாலா அமைத்து வைத்து அந்த நஃப்ஸை ஏழு விதமான தன்மைகள் உடையவையாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை அல்லாஹத்தாலா அமைத்து வைத்திருக்கின்றான். ஆரம்ப கட்டத்திலே அது நஃப்ஸ் அம்மாரா, தீமைகளை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய நஃப்ஸ் என்பதாக பெயர் பெறக்கூடிய அந்த நஃப்ஸ் லவ்வாமா, முல்ஹிமா, முத்மைன்னா, காமிலா, ராலியா, மர்லியா, காமிலா என்று சொல்லப்படக்கூடிய ஏழு படித்தரங்களை பெறக்கூடிய தன்மையை அந்த நஃப்ஸுக்கு அல்லாஹத்தாலா அமைத்து வைத்திருக்கின்றான். இவை எல்லாவற்றை விட குர்ஆனிலே ஏழு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரத்தை குர்ஆனுக்கு திறப்பாக அல்லாஹத்தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான். குர்ஆனை திறந்தவுடன் அது ஓதப்பட வேண்டும், தொழுகை திறந்தவுடன் அது ஓதப்பட வேண்டும். திறவுகோலாக அல்லாஹத்தாலா ஆக்கி வைத்து சூரத்துல் ஃபாத்திஹா என்பதாக அதற்கு பெயரிட்டு இருக்கின்றான். அது ஏழு ஆயத்துக்களை கொண்டது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போறாங்க. யாரு சொன்னது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மஜ்லிஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப ஏழு என்ற எண்ணிக்கையிலே பல்வேறு விதமான செய்திகளை அல்லாஹத்தாலா அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த வானம் பூமி இவற்றுக்கு இடையிலே உள்ள பல்வேறு பொருள்களை ஏழு என்ற எண்ணிக்கையிலே அல்லாஹத்தாலா அமைத்து வைத்திருக்கின்றான். இவை எல்லாவற்றை விட மற்றொன்றை அல்லாஹத்தாலா இந்த ஏழு என்பதற்கு ஆதாரமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதுதான் நாம் சொல்லக்கூடிய கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா. லா ஒன்று, இலாஹ் ரெண்டு, இல்லாஹ் மூணு, அல்லாஹ் நாலு, முஹம்மத் அஞ்சு, ரசூல் ஆறு, அல்லாஹ் ஏழு. ஏழு வார்த்தைகளை கொண்டு அந்த கலிமாவை அல்லாஹத்தாலா அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த கலிமா ஏழாக இருந்ததின் காரணமாகத்தான் இங்கு மேல சொல்லப்பட்ட எல்லாத்தையும் ஏழாக அல்லாஹத்தாலா வானம் பூமி நரகம் சொர்க்கம் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை சொன்னோமோ அவை அனைத்தையும் ஏழாக அல்லாஹத்தாலா அமைத்ததற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த கலிமா தான். கலிமாவை வைத்துத்தான் எல்லாவற்றையும் ஏழாக அல்லாஹத்தாலா அமைத்திருக்கின்றான். ஆக ஏழு என்ற எண்ணிக்கை அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லைலத்துல் கத்ரை ரமலான் மாதத்தினுடைய பிந்திய பத்திலே ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள், கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள், ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். பிந்திய பகுதியிலே, பிந்திய பத்திலே ஒற்றைப்படையான இரவு அப்படிங்கிறதுல 21, 23, 25, 27, 29 என்ற ஐந்து நம்பர்கள் உள்ள இரவுகள் வருகின்றன. அந்த ஐந்து நம்பரிலே ஏழு என்பது 27 வருகின்றது. ஆகவே என்னுடைய அபிப்பிராயம் லைலத்துல் கத்ரி 27 தான் இருக்கும். அதனால நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. இப்ப 27 லைலத்துல் கத்ரா இருக்கும், இனி அடுத்த வருஷம் வந்தா போதும் அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. கணக்கு போடக்கூடியவங்க எப்படி சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க, அதுல 9 எழுத்து இருக்குது. லைலத்துல் கத்ர் அப்படின்னு எண்ணி பாத்தீங்களா? போய் குர்ஆன் எடுத்து எண்ணி பாருங்க. குர்ஆன் ஓத தெரிஞ்ச எடுத்து ஒவ்வொரு எழுத்தா எண்ணி பாருங்க, 9 எழுத்து இருக்கும். அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர்ங்கிற அந்த வார்த்தை வாசகத்தை மூணு இடத்துல சொல்றான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் அப்படிங்கிறது மூணு இடத்துல வருது. ஒரு இடத்துல வரக்கூடிய அந்த வாசகத்துல எத்தனை எழுத்து இருக்கு? 9 எழுத்து. அப்ப மூணு இடத்துல சேர்ந்து 27 எழுத்தாச்சு. லைலத்துல் கத்ர மூணு இடத்துல சொல்லி ஒவ்வொரு 9 எழுத்த வச்சு மூணு இடத்துல 27 என்ற கணக்குல வந்ததுனால 27 அன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் அப்படி ஒருத்தர் கணக்கு போடுறாரு. இன்னும் சில பேர் சொல்றாங்க இந்த கணக்கு எல்லாம் சரியா வராது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் சரி, அஞ்சு ஒத்தப்படையான இரவுகள்ல இருக்குது, ஆனாலும் கூட எல்லா வருஷத்திலையும் ஒரே நாள்ல வராது. இன்னைக்கு இந்த வருஷம் 21 வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் 23 வரும், அதுக்கடுத்த வருஷம் 27 வரும், அதுக்கடுத்த வருஷம் 29 வரும், அப்புறம் 23 வரும், மாறி மாறி வரும். ஒரே இரவுல அது வராது, அஞ்சு இரவுல வரும். ஆனா அஞ்சு இரவுகளிலே தொடர்ந்து ஒரே வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி அதே இரவுல வராது அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அவர் சொல்ல அபுல் ஹசன் ஜிர்ஜானி என்ற ஒரு பெரியார், அவர் சொல்றாரு என்னுடைய இந்த கணக்கு படிக்கு என்னுடைய வயசு பூராவும் நான் லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வயசு பூரா லைலத்துல் கத்ரை எனக்கு கிடைச்சிருக்குது, ஆனா ஒவ்வொரு வருஷமும் வேற வேற இரவு தான் வந்துச்சு, இந்த அஞ்சு இரவுக்குள்ள வேற இரவுகள். அவர் ஒரு குறிப்பு சொல்றாரு, அந்த குறிப்பை வேணா வச்சுக்கிட்டு நம்ம வேணா செயல்படலாம். ரமலானுடைய முதல் பிறை தலைப்பில் இருக்கு பாருங்க, முதல் பிறை ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை இந்த ரெண்டு நாள்ல வந்துச்சுன்னா, முதல் பிறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை வந்துச்சுன்னா, ஆனா ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை புற வந்துச்சு அப்படின்னு சொன்னா லைலத்துல் கத்திரி 29 வரும். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வந்தால் முதல் பிறை வந்தால் லைலத்துல் கத்திரி 29 வரும். திங்கட்கிழமை முதல் பிற வந்து திங்கட்கிழமையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா புற 21 லைலத்துல் கத்திரி வரும். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை முதல் பிறையாக இருந்தால் புற 27 அன்னைக்கு லைலத்துல் கத்திரி வரும். இப்ப இன்னைக்கு அந்த கணக்கு படி பார்த்தா ரெண்டுமே இல்ல. நம்ம என்னைக்கு நோன்பு வச்சோம்? சனிக்கிழமை நோன்பு வச்சோம். புற ஒண்ணுங்கிறது சனிக்கிழமையா போச்சு, கொஞ்சம் தப்பி போயதா போச்சு. அப்ப சனிக்கிழமையா போறதுன்னு பாருங்க. வியாழக்கிழமை முதல் பிறையாக இருந்தால் புற 25 லைலத்துல் கத்திரி வருகின்றது. சனிக்கிழமை முதல் பிறையாக இருந்தால் 23 லைலத்துல் கத்திரி வருது. அது போயிடுச்சு, 23 வருதுன்னு சொல்றாங்க. சரி, இத இந்த 21-23 அப்படிங்கறது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அந்த முதல்ல சொன்ன பாருங்க, எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு காட்டி கொடுக்கப்பட்டது, சும்மா உன்சி துஹா, நான் அது மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற அந்த ஹதீஸுடைய தொடர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகத் ரஐதுனி அஸ்ஜுது ஃபீ மாயின் வதீனி மின் சபீஹதிஹா. அப்படி எனக்கு அறிவிக்கப்பட்ட அந்த இரவில், அதாவது அந்த இரவு நேரத்தில், காலை விடிகாலை நேரத்திலே, அதாவது தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே, தண்ணீரிலும் களிமண்ணின் மீதும் நான் சஜிதா செய்வதாக என்னை நான் கண்டேன். ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்யற மாதிரி, எதெல்லாம் சஜிதா செய்யறாங்க, நிறைய சேரா இருக்குது, தண்ணி களிமண்லாம் கலந்து அப்படி கொல கொலன்னு இருக்கு, அந்த மாதிரி இடத்துல சஜிதா செய்யற மாதிரி நான் கண்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, பல்தமி சுஹா ஃபில் அஷ்ரில் அவாகிர், பிந்திய பத்தில அதனை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஹதீஸ்ல. இப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய கருத்தின்படி சொல்லப்படுகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துக்கிட்டு இருந்தோம், அவங்க தலைய நெத்தியில வந்து களிமண் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. சஜா செஞ்சு பாருங்க, அது உண்மையிலேயே நிகழ்ந்திருக்குது. அப்ப கனவுல மட்டுமல்ல, உண்மையில் நிகழ்ந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெற்றியில வந்து அந்த களிமண் ஒட்டிக்கிட்டு இருந்து, தண்ணி களிமண் எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அன்றைய இரவு எப்படி களிமண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அன்றைக்கு இரவு மழை பெய்தது. மழை பெய்ததின் காரணமாக மஸ்ஜித் நபவி ஒழுதது. ஏன்னா அது கீத்து கொட்டாய் தானே, இந்த மாதிரி கட்டடம் எல்லாம் கிடையாது, இப்ப உள்ள கட்டடம் மாதிரி. மழை பெய்து அந்த மழையுடைய தண்ணீர் கீழே விழுந்து சேரும் சகதியுமாக மஸ்ஜித் நபவி இருந்தது. மஸ்ஜித் நபவி அப்படி இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி, நான் சஜிதா செய்ய என்னை கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெற்றியில அந்த களிமண் இருந்தது. நான் அதை என்னுடைய இரண்டு கண்களால் பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில இருந்த அந்த மண்ணை நான் பார்த்தேன். அது எந்த இரவு தெரியுமா? 21வது நாள் என்பதாக அந்த அறிவிப்பாளர் சொல்லுகின்றார். 21வது இரவு அன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது என்பதாக. 23 அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது, வேறொரு ஹதீஸ். ஆக இங்க எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இரவிலே அது இருக்கின்றது என்பதாக சொல்ல முடியாது. குறிப்பு என்பது இந்த 5 இரவுக்குள்ளே. அதற்கு குறிப்பாக இவர்கள் இந்த அபுல் ஹசன் ஜுன்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் சொல்லித் தருகின்றார்கள். இந்த கணக்குப்படி நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கணக்குப்படிக்கு என்னுடைய வயசு முழுவதுமே நான் லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். இதே மாதிரி 21 வந்திருக்குது, 23 வந்திருக்குது, 25 வந்திருக்கு, 22-27 வந்திருக்கு, 29. இந்த 5 இரவுகளில் எல்லா இரவுகளிலும் மாறி மாறி வந்த ஒரு காட்சியை என்னுடைய வயது முழுவதும் நான் கண்டுகொண்டேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி லைலத்துல் கத்ர் இன்னைக்கு இருந்துச்சு. இந்த லைலத்துல் கத்ருடைய விசேஷம் என்ன? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அப்படின்னு சொல்லும் போது, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 2.5 தொழுது போட்டு 83 வருஷம் தொழுத மாதிரி ஆகி போச்சு, அடுத்து 83 வருஷம் கழிச்சு வருவோம் அப்படின்னு போகக்கூடாது, அல்லது அடுத்த வருஷம் வந்துருவோம் அப்படின்றா, பரவலான கடமைகள் இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு 5 தொழுகணும், அப்புறம் நோன்பு வைக்கணும், இப்படி இந்த பரவலான கடமைகள் இருக்க, அது வந்து இதன் மூலமாக விழுந்து விடாது. ஒருத்தர் லைலத்துல் கத்ர் இன்னைக்கே பெற்றுக் கொண்டாருன்னு வச்சுங்க, ஒரு 4 ரக்அத் 10 ரக்அத் தொழுதுட்டார், அதாவது தஸ்பீஹ் நபில் தொழுதார், நிறைய நன்மை, 83 வருஷம் வணங்கிய நன்மை கிடைக்கும், அதோட அதிகமாகவும் கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில் பரல தொழுகலன்னு வச்சுங்க, பரல தொழுகிறதே கிடையாது இவர் அப்படின்னு சொன்னா, அவருக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. ஏன்னா பரலை தொழுத பின்னால்தான் இந்த நபிலான வணக்கங்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். பரலான கடமைகளை விட்டுவிட்டு லைலத்துல் கத்ரில் மட்டும் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாது. அதே புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த ஒற்றைப்படையான இரவுகளிலாவது
நாம் அதிகமாக வணக்கம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் கெஞ்சி அழ வேண்டும். தம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உள்ள ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அற்புதமான இரவை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த இரவில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும். மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலக்குகள் இந்த உலகத்திலே இறங்குகின்றார்கள். எந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வரும் உங்களுக்கு, இப்போ இங்க ராத்திரி அமெரிக்காவில் இப்ப பகல், இப்ப எப்படி ராத்திரி 12 மணியோ 1 மணியோ அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த பூமிக்கு நேர் கீழே போனா அந்த பக்கம் பகல் 1 மணியா இருக்கும். இப்ப நமக்கு லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொன்னா அப்ப லைலத்துல் கத்ர் 1-2 27 லைலத்துல் கத்ர் வருதுன்னு வச்சுங்க, இன்னைக்கு 27 லைலத்துல் கத்ர் வச்சுக்கிட்டாங்க கூட, இப்ப ராத்திரியில தானே லைலத்துல் கத்ர். லைலத்துனா இரவுன்னு அர்த்தம், கதிர்னா மகத்துவம் மிக்க, மகத்துவம் மிக்க இரவு. லைலத்துல் கத்ர்னால இரவுல வர்றது தானே. இப்ப அமெரிக்காவில பகலாச்சே, நமக்கு லைலத்துல் கத்ரா அவங்களுக்கு லைலத்துல் கத்ரா? நமக்கு தான் லைலத்துல் கத்ர், அப்ப அவங்களுக்கு லைலத்து இல்ல இரவு இல்ல பகலா இருக்குது. இப்ப அவங்களுக்கு எப்படி லைலத்துல் கத்ர்ங்கிறது அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துல இரவு வருகின்றதோ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தரும். அல்லாஹ் தஆலா முடியாது இல்ல, அல்லாஹ்னால முடியாது அப்படின்னு கிடையாது இல்ல. இப்ப அடுத்து வரக்கூடிய அதாவது இப்ப அமெரிக்கக்காரர்களுக்கு எப்பொழுது இரவு வரும், இந்த இரவு இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த இரவு நேரம் இருக்கு பாருங்க, இந்த இரவு அவங்களுக்கு அமெரிக்காக்காரங்களுக்கு எப்ப கிடைக்கும், எப்ப வரும்? இன்னொரு 12 மணி நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கு வரும். அதுக்கு நேர் இந்த பக்கம் கிழக்கு எடுத்துக்கோ, ஜப்பான்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 7-8 மணி நேரத்துக்கு முன்னாலே இரவு வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த இரவு போய் இப்ப பகலா இருக்கும். அவங்களுக்கு இரவு முடிஞ்சு சுபுகுடைய நேரம் அங்க ஆயிட்டு இருக்கும். அமெரிக்காக்காரங்களுக்கு பகலாக இருந்து கொண்டிருக்கும். ஆக சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், எந்த இடத்திலே இந்த பூமியுடைய உருண்டையிலே எந்த இடத்திலே இரவு வருகின்றதோ அந்த இரவை வைத்து அல்லாஹத்தாலா லைலத்துல் கத்ர் என்பதை ஏற்படுத்தி தந்து விடுவான். அவனுக்கு சக்தி இருக்கின்றது, சக்தி மகா சக்தி பெற்றவனாக அவன் இருக்கின்றான். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஏன்னா அஜித்து லைலத்துல் கத்ர்னா ஒரு இரவா அல்லது பல இரவுகளா அப்படின்னு சொல்லிட்டு, லைலத்துல் கத்ர் ஏதாவது ஒரு இரவு வருதுன்னு வச்சுங்க, எந்த இடத்துல இரவு இருக்கின்றதோ அது லைலத்துல் கத்ர். அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கயிறு அல்லாஹால சொல்லுகின்றான், மலக்குகளும் ரூஹும், ரூஹுங்கிறது போல விளக்குகள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பது ஒரு விளக்கம். அந்த மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையிலே இந்த உலகத்திலே கூட்டம் கூட்டமாக இறங்குகின்றார்கள். யார் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகின்றார்களோ, அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மஸ்ஜிதில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த லைலத்துல் கத்ருக்கு தொழுகணும் அப்படிங்கிறது பள்ளிவாசல்ல தான் தொழுகணும் அப்படிங்கிறது கிடையாது. பரலான தொழுகையை மட்டும்தான் பள்ளிவாசல்ல தொழுகணும் மஸ்ஜிதில், மற்ற சுண்ணத்தான நபிலா தொழுகைகள் வீட்டுக்குள்ள தொழுகிறதா நல்லது. அதனால எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாதீங்க, வீட்டுக்கு கூட தொழுக மாட்டேங்க, தூங்கிடுவீங்க. இங்கதான் மஸ்ஜிதுல தொழுதாலும் சரி, வீட்டுல தொழுதாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், எந்த இடத்திலே சுத்தமான எந்த இடத்திலே தொழுதாலும் சரி, மலக்குகள் அவர்களை முசாபகா செய்கின்றார்கள். முசாபா செய்யறாங்க, கையை நீட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, அவர்களோடு தொடர்பு கொள்ளுகின்றார்கள். அந்த தொடர்புடைய நிலை என்னவென்று சொன்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களை மீது சலாம் உண்டாவதாக என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். எவ்வளவு நேரம்? அந்த சூரியன் மறைந்ததிலிருந்து காலை கிழக்கு விழுக்கக்கூடிய சுபகுடைய நேரம் வரைக்கும், ஹத்தா மத்லாயில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகும் வரைக்கும் சலாம் சலாம் என்று சாந்தியான நிலையை இந்த மக்களுக்கு, மூமினானவர்களுக்கு மலக்குகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹால குரானிலே சொல்லி காட்டுகின்றான். மீதி இருக்கக்கூடிய இரவுகளிலே அல்லாஹுவை பயந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் கெஞ்சி கேட்டு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இந்த ரமலானில் கிடைக்கப்பெறக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.